கலங்காதே மகளே, கலங்காதே என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை மகளே கலங்காதே, மகளே கலங்காதே என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை கடலை பிளக்கும்படி உன் முன்னே நான் செல்லுவேன். பார்வோனை அழிக்கும்படி உன் பின்னேயும் நான் வருவேன். உன்னை முன்னும் பின்னும் காக்கும்படி உன் முன்னும் பின்னும் நான் வருவேன். உன்னை முன்னும் பின்னும் காக்கும்படி உன் முன்னும் பின்னும் நான் வருவேன். மகளே கலங்காதே, மகளே கலங்காதே என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை என்றும் முன்னோடு நான் வருவேன். ஏசாயா, இந்த உலகத்தின் முடிவு வரை உருவான சமயங்களில் என் தோள் மீது உன்னை சுமப்பே. தடுமாறும் நேரங்களில் என் கரங்களில் ஏந்திடுவே. உன்னை இடக்கையால் தாங்கிடுவேன், என் வலக்கையால் அணைத்திடுவேன். உன்னை இடக்கையால் தாங்கிடுவேன், உன்னை வலக்கையால் அணைத்திடுவேன். கலங்காதே மகளே, கலங்காதே என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை மகளே கலங்காதே, மகளே கலங்காதே என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை நெறிந்த நானல்தனை முறியாமல் காத்திடுவே. மங்கி எரியும் திரியை அணையாமல் தடுத்திடுவே. உன்னை கரத்தினால் மூடிடுவே, உன்னை சீரகீரில் மறைத்திடுவே. உன்னை கரத்தினால் மூடிடுவே, சீரகினில் மறைத்திடுவே. கலங்காதே மகளே, கலங்காதே என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை என்றும் என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை முடியாமல் காத்திடுவே. மங்கி எரியும் திரியை அணையாமல் தடுத்திடுவே. உன்னை கரத்தால் மூடிடுவே, உன்னை சிறகினில் மறைத்திடுவே. உன்னை கரத்தால் மூடிடுவே, உன்னை சிறகினில் மறைத்திடுவே. மகளே கலங்காதே, மகளே கலங்காதே என்றும் முன்னோடு நான் வருவேன். இந்த உலகத்தின் முடிவு வரை மகளே கலங்காதே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. கலங்காத, கலங்காத, கர்த்தருடைய வார்த்தை. மகனே, என் அன்பு மகனே, கலங்காத. ஹல்லேலூயா சொல்றாரு ஏசாயா 41:10. பயப்படாத,
உன்னுடனே கூட இருக்கிறேன். கலங்காத திகையாத நான் உன் தேவன். ஆமே. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை ஸ்டேபிள் பண்ணுவேன். அப்படியே தாங்கிக்குவேன். அந்த வார்த்தை மேல விசுவாசம் இருக்கா? நான் கிட்டத்தட்ட ஒரு 1500 தடவையாவது இந்த வார்த்தையில பலப்பட்டிருக்கேன். ஆமே. இந்த ஒரு 20 வருஷத்துல ஒரு 1500 முறையாவது இந்த வார்த்தையில நான் பலமடைஞ்சிருக்கிறேன். தைரியமா எழுந்து புறப்பட்டிருக்கிறேன். பயப்படாத. ஆமே. பயப்படாத. ஆமே. என்ன நடந்தாலும் பயந்துடாதீங்க. ஆமே. பாஸ்டர் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க பாஸ்டர் வச்சுக்கிட்டோம். சந்தோஷமா இருக்கட்டும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா பிடுங்கினாங்க? ஏன் பிடுங்கினாங்க தெரியுமா? ஆமே. அவங்க கொடுத்ததா ஒரு நாள் அவங்க சொல்லிடக்கூடாது. என்ன சொன்னேன்? அவங்க கொடுத்ததா ஒரு நாள் அவங்க சொல்லிடக்கூடாது. அதனாலதான் பிடுங்கிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு எல்லாமே எங்க அப்பா தந்ததுன்னு. ஆமே. எனக்கு எல்லாமே எனக்கு அப்பா தந்ததுன்னு நீங்க சொல்லலாம். ஆமே. அதனாலதான் நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம் ஒரு செய்தி, சில நம்பிக்கைகளை அவர் தகர்த்தெறிவார். சில நம்பிக்கைகளை என்ன செய்வாருங்க? தகர்த்தெறிவார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நாம் யாவரும் அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசித்து விட்டு கர்த்தருடைய நாமத்தை, ஆமே, அல்லேலூயா, மகிமை போயிட்டு இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லோடு. அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஹோஸ்ட். ஆமாடா. ஆமே. அல்லேலூயா. என்ன சங்கீதம்? எந்த சங்கீதம் ஐயா? எந்த சங்கீதமா? 101 பாட. அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஹோஸ்ட். சங்கீதம் 101. தாவீதின் சங்கீதம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்யை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணையும் பெரு நெஞ்சு வலியையும் பொறுக்க மாட்டேன். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்கிறவன் என் கண்முன் நிற்பதில்லை. வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ஆமென். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவரை போல நம்மை விசாரித்து நடத்த ஒரு நல்ல தகப்பன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. நான் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு அடையாளங்கள் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன். இந்த நல்ல நாளிலே, ஆமென், கேள்விக்குறியோடு விரக்தியோடு வாரத்தோடு ஒருவேளை நீங்கள் இந்த இடத்திலே வந்திருந்தால், ஆமென், இந்த நல்வார்த்தையிலே ஒன்று கூட அவர் தவற விடுவதில்லை. எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருப்பார். உங்க இருதயம், ஆமே, இப்ப நீங்க எப்படி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க, அந்த வார்த்தையோடு நான் இந்த இடத்தை விட்டு புறப்படுவேன், அந்த வார்த்தையுடைய ரிசல்ட்டை நான் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க, ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32 அதிகாரம் அதனுடைய 27 வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம், ஆமென், 32 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. இதோ நான் மாம்சமான, ஆமென், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். மறுபடியும் சொல்லுங்க இந்த வசனத்தை. இதோ எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே என்னாலே சொல்லுங்க,
என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுண்டோ? ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். ஆண்டவர் புலம்பி அழுது கொண்டிருக்கிற சிறையிருப்பின் மத்தியில் இருக்கிற, ஆமென், சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிற தன்னுடைய சொந்த ஜனங்களின் கண்ணீரை பார்த்து, தன்னுடைய சொந்த ஜனத்தின், ஆமென், கதறலை கேட்டு, தன்னுடைய சொந்த ஜனத்தின் அந்த கூக்குரலை அறிந்தவராய், ஆமென், அந்த அங்கலாய்ப்பின் ஏக்கத்தின் சத்தத்தை அறிந்தவராய், அல்லேலூயா, அதை அறிந்தவராய் தீர்க்கன் எரேமியாவின் வழியாக ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். கைகளை தட்டி அல்லேலூயா, நான் மாம்சமான, ஆமென், யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 ஆமென். அது எனக்கு இப்ப புரியுது, அது எனக்கு இப்ப புரியுது. நான் பிறந்த ஊர்ல, நான் பிறந்த ஊர்ல ஒரு அழகான ஒரு கோயில், ஆமென், நிறைய காசு செலவு பண்ணி அதை கட்டினாங்க, ஆமென். நிச்சயமா இந்த செய்தியை என் அன்பு அண்ணன்மார்கள் கவனிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அந்த கோயில் அழகாக கட்டினாங்க. எங்க ஊர்ல ஒரே ஒரு, எல்லா பிள்ளைங்களும் அவரை மாமான்னு கூப்பிடுவோம், எல்லா பிள்ளைங்களும் மாமான்னு கூப்பிடுவோம், ஆமே. அவர் பேர் தயாநிதி, அவர் பேரு தயாநிதி. அவருக்கு என்ன பண்றாரோ இல்லையோ, சாயங்காலம் ஆனா, ஆமே, எங்கிட்டாவது ஒரு பக்கம் வீட்டு கூட்டத்தை நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருப்போம், வீட்டு கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, அந்த ஒரு அழகான கோயிலையும் கட்டினாங்க. அங்க ஒரு ரெண்டு பேர் பிரசித்தி பெற்ற நபர்கள், ரெண்டு பேர் பிரசித்தி பெற்ற நபர்கள், அந்த கோயிலை நடத்துகிற பிரசித்தி பெற்ற நபர்கள், நல்லா கவனிங்க. ஒருவர் பெயர் வனராஜ், இன்னொருவர் பெயர் ராஜப்பா, இன்னொருவர் பெயர் ராஜப்பா. இந்த வனராஜ் என்கிறவர் அந்த கோயிலில் பூஜைகளை செய்கிறவர். இந்த ராஜப்பா என்கிற அந்த அன்பு அண்ணன், ஆமென், அந்த அந்த கருப்பு கெடாயை வெட்டுவாங்க, அப்பொழுது அவர் மேல் ஒரு வெள்ளை வேஷ்டியை போர்த்தி விடுவார்கள். அதை அப்படியே கட 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 கடன் அதனுடைய ரத்தத்தை குடிக்கிறவர். நாட்கள் புரண்டோடினது, காலங்கள் சென்றது, ஒரு முறை அவர்களை சந்திக்க நேர்ந்தது. ஒரு சின்ன ஒரு கூடாரத்திலே ஒரு ஜெபக்கூட்டம், அதிலே நான் பிரசங்கிக்கும்படி போயிருக்கிறேன். அப்பொழுது ஒருவர் வந்து கடகடன்னு அந்த ஆலயத்தை திறந்தார். அவர் பெயர் வனராஜ். அல்லேலூயா, அவர் பெயர் வனராஜ். கொஞ்ச நேரம் கழித்து பாஸ்டருக்கு சாப்பாடு, தண்ணி, டீ, அந்த ஃப்ளாஸ்கில் எல்லாரும் பேக்கில் எடுத்துட்டு ஓடி வந்து வைத்து விட்டு, நான் முழங்காலிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவர் நின்று முழங்காலிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். கண்களை திறந்து பார்த்தேன். அவர் பெயர் ராஜப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஊருக்கே ஒரு அத்தை இருக்காங்க, அவங்க பேரு பாப்பா. அவங்க பேரு பாப்பா. இந்த ட்ரம் சவுண்ட் எங்கேயாச்சும் கேட்டுச்சுன்னா, இந்த தவில் சொல்லுவாங்க, தவில், அந்த சவுண்ட் எங்கேயாவது கேட்டதுன்னா அவர்கள் பயங்கரமா இப்படி ஆடுவாங்க, இப்படி ஆடுவாங்க, ஆடி அப்படி அந்த அந்த கும்பம், அந்த கும்பம்னு சொல்லுவாங்கல்ல, அது வருஷம் வருஷம் அவர்களுடைய தலையில தான் அந்த அந்த ஆற்றில் இருந்து கோயிலுக்கு வந்து சேரும். நல்லா கவனிங்க. நாட்கள் சென்றது, காலங்கள் புரண்டோடினது, எங்க பாட்டி காலமானார்கள். அப்பொழுது போய் வீட்டில் பார்த்தா இந்த மூணு பேருடைய ஒய்ஃபு எங்க பாட்டியுடைய பாடிக்கு முன்னாடி நேர் முழங்கால நின்று, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ராஜப்பாவுடைய ஒய்ஃபு, அன்பு சகோதரன் வனராஜ் அவருடைய ஒய்ஃப், ஆமே, இந்த பாப்பா அத்தை என்று சொல்லக்கூடிய அவர்கள், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? இந்த காட்சியை பார்த்தா சந்தோஷமா இருக்குமா இருக்காதா?
ஆமென். ஒரு கோயிலை ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு குடும்பங்க, ஒரு கோயிலை ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு குடும்பம், முழு குடும்பம் எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு? ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார்னு பாடிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு எனக்கு விளங்குச்சு என் அப்பா அதிசயமானவர்னு. அவரால செய்யக்கூடாத காரியம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்க தலையில கை வைங்க, வரது கை உங்க தலையில வச்சு என் வாழ்க்கையில் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில், என் வேலையில், என் பிசினஸில், சபையில், ஊழியத்தில், என் தனிப்பட்ட நிலைமையில் அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. லூயா சொல்லுங்க, அலே லூயா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கவனிங்க, அப்ப அதிசயமானவர் அதிசயமான காரியத்தை செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். ஆசை இருக்கா? ஆசை இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய அதிசயங்களை நான் பார்க்கணும். ஆமென். அதிசயம்னா என்ன? அதிசயம்னா என்ன? அற்புதம் வேற, அதிசயம் வேற. அதிசயம்னா என்ன? அற்புதம்னா என்ன? அதான் பாஸ்டர், அதிசயம் தான், அற்புதம் தான். அதிசயம்னா என்ன? ஒரு காரியம் இருக்கும், நல்லா கவனிங்க, ஒரு காரியம் இருக்கும், அது உலகமே பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? அதிசயம். நல்லா விளங்கிடுங்க. அதிசயத்துக்கு அர்த்தம் சொல்றேன், ஒரு தமிழ் பண்டிட்டா கவனிங்க, ஒரு காரியம் இருக்கும், அது உலகமே பிரமிக்கத்தக்க பிரமிப்பான பார்வைக்குள்ளே அகப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? சரி, அற்புதம்னா, அற்புதம்னா, அற்புதம்னா சகாய ராஜ அண்ணன் மனைவியா? அப்புறம் என்ன? அவங்க பேர் தான் அற்புதம். சகாய ராஜ அண்ணன் மனைவி பேர் தான் அற்புதம். சொல்லுங்க, அற்புதம்னா ஒரு காரியம் இருக்காது ஆனா இருக்கும், இருக்காது ஆனா இருக்கும். அல்லேலூயா. என்ன தெரியுமா அற்புதம்னா? இந்த பைபிளை நான் இன்னொரு டேபிள் மேல வைக்கிறேன், இல்லையா? யார் சொன்னா இருக்கு? கை எடுக்கட்டா? கை எடுத்துருவா சொல்லுங்க, உளுந்துருப்பா. அதான் அற்புதம். ஆமென் சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எது தெரியுமா அற்புதம்? தண்ணியை மொண்டுட்டு போடானார், தண்ணியை மொண்டுட்டு போடானார். இந்த வேலைக்கார பசங்களும் தண்ணியை மொண்டுட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. போற வழியில தண்ணி என்னவா மாறிடுச்சு? திராட்சை ரசமா மாறிடுச்சு. இப்ப எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் ஓடி போய் எலிசாட்ட, எலிசா கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. எலிசா அப்படியா? எங்க விழுந்துச்சு? வா போலாம், கூட்டிட்டு வர்றாரு. கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சுத்தி நிக்கிறாங்க, பாக்குறாங்க. எலிசா வர்றாரு, வந்து எங்க விழுந்தது காட்டு. இங்கதான் எலிசா கோடாரி. வெயிட், கடினம், கடினம், வெயிட், வெயிட். ஆமே உள்ள போனவன் என்ன ஐடியா? சேத்துக்குள்ள முங்கிருச்சு. அவன் சொல்றான், இரவல் வாங்கிட்டு வந்தேன், ஓசு வாங்கிட்டு வந்தேன், இந்த ரெண்டு மரத்தை வெட்டிடலாம் சொல்லி ஓசு வாங்கிட்டு வந்தேன் எலிசா, எப்படியாவது எனக்கு உதவி செய்ய எலிசா. ஆமே. எலிசா பெரிய வித்தக்கர், எலிசா பெரிய வித்த. ஆமேன்னு சொல்லுங்களேன். பெரிய வித்தக்கர், பெரிய சயின்டிஸ்ட், அல்லேலூயா, பெரிய சாம்பவா. ஆமா, ஆமான்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. என் தகப்பன் எலிசா சாம்பவான், பெரிய வித்தக்காரன். ஏன் தெரியுமா? அப்பா அவன் கூட இருந்தாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எலிசா ஏதோ பயங்கரமான சயின்ஸ் படி ஏதாச்சும் ஒன்று செய்வார்னு. அவர் வந்தாரு ரொம்ப கேவலமா. ஆமே, ரொம்ப கேவலமா, எல்லாரும் சிரிக்கிற வகையில
ஆமேன். ஒரு ஒரு அந்த அந்த ஆத்தோரமா ஒரு ஒரு கிளை ஒளிவு மர கொப்புன்னு தொங்குச்சு, அதுல நுனி கிளைய கொழுந்து மாதிரி இருக்கும் பாருங்க, இளங்கிளை, அதை உடைச்சாரு. இங்க எங்க போட்ட சொல்லு அப்படின்னாரு. அந்த இடத்துல அந்த கொப்பை போடுறாரு, கொப்பு மூழ்குமா, கொப்பு மூழ்குமாமா, ஆனா மூழ்குதுமா, அது உள்ள போகுதுமா, கோடாரி மேல வருதுமா, இதுதான் அற்புதம், இதுதான் அற்புதம். அது உள்ள போகுது, கோடாரி மேல வருது. அதே எலிசா வீட்டுக்குள்ள இப்ப கதவு அடைச்சு உட்காந்து செப்பம் போய்கிட்டு இருக்கு. சீரியா தேசத்து படை தளபதி நாகமான், ஆமே, குஷ்டரோகம், ஒரு தளபதிக்கு குஷ்டரோகம். வீட்டு வேலைக்காரியில ஒரு பொண்ணு சொல்ற, என்ன பெரிய குஷ்டரோகம், நீ வாரும் நான் உம்மை கூட்டிட்டு போறேன். எங்க ஊர்ல, எங்க ஊர்ல அந்த பிள்ளை இஸ்ரவேல் எபிரேய பிள்ளை சிறைப்பட்டு போலவா சொல்றா, எங்க ஊர்ல ஒரு ஐயா இருக்காரு, நீங்க அவர்கிட்ட வந்து ஒரு ஜெபம் படிச்சீங்கன்னா சரியா போயிடும். என்ன படிக்கணும், ஒரு ஜெபம் படிச்சீங்கன்னா சரியா போயிடும். அல்லேலூயா. இவரும் கிளம்பிட்டார், காணிக்கை ஈனிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. வீட்டு வாசலுக்கு போனா எலிசா வெளியே கூட எட்டி பார்க்கல. யார் வந்திருக்கா, சீரியா தேசத்து போர் தளபதி. அவன் நடக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அவனுக்கு என்ன வேணும், குஷ்டரோகமா வந்திருக்கிறான் ஐயா, சரி பண்ணணும். வரும்போது யோர்தான கடன் தானே வந்தான், போகும்போது அந்த யோர்தான ஏழு தடவை முங்க சொல்லு. நாகமானுக்கு பயங்கர கடுப்பாயிருச்சியா, பெரிய ஆள் இவர், இதே ஒரு தளபதி, நான் வேற ஊருக்கு போயிருந்தேன்னா என்னை எப்படி ரிசீவ் பண்ணிருப்பாங்க தெரியுமா, தீர்க்க தரிசி ஒருத்தனையும் ரிசீவ் பண்ண மாட்டான், தீர்க்க தரிசி ஒருத்தனையும் கண்டுக்க மாட்டான், கர்த்தருடைய வாயா இருக்கிறவன் ஒரு பயல கண்டுக்க மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். தளபதி இல்ல, ராஜாவே வந்திருந்தாலும் அவருக்கு அதான் நிலைமை. ஆமே, போற வழியில அந்த யோர்தான கடன் தான் போகணும், அதுல ஒரு ஏழு தடவை உட்கார்ந்து உட்கார்ந்து முங்க சொல்லு. உனக்கு கடுப்பாகி பயங்கரவன் திட்டான், என்ன பெரிய ஆளா. ஆமே, அப்ப அந்த பிள்ளை ஞாபகப்படுத்துறா வேலைக்காரங்கிட்ட, ஒரு 500 ஒட்டகத்தவா வெட்ட சொன்னாரு, ஒரு 500 எருதவா வெட்ட சொன்னாரு, ஊர் முழுவதும் சோறு போடவா சொன்னாரு, அப்படி சொல்லி இருந்தா செஞ்சிருப்பீர்ல, விளங்குதா, அப்படி சொல்லி இருந்தா நீர் செஞ்சிருப்பீர்ல, ஆனா அதெல்லாம் சொல்லல, போற வழியில நீர் கடந்து போகக்கூடிய உம்ம ஊருக்கு போகக்கூடிய வழியில யோர்தான் நதி இருக்குது, அதை கடந்து போகும்போது ஒரு ஏழு தடவை உட்கார்ந்து எந்திரிச்சிரும். நாகமான் உட்கார்ந்து எந்திரிச்சாரு, அதுக்கு பேர் தான் அற்புதம், அதுக்கு பேர் தான் சொல்லுங்க, அதுக்கு பேர் தான் அற்புதம். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனாசே கேக்குறாரு, ஆண்டவரே, மனாசே கேக்குறாரு, ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அவங்க நாமம் என்னப்பா எனக்கு சொல்லுங்க, நான் உங்க நாமத்தை தொழுது கொள்றேன் அப்படின்னு. அதை ஏண்டா கேக்குற, என் நாம அதிசயம்தான். அல்லேலூயா, கை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமே, என் நாமம் என்னதாம்மா சொல்லுங்க, மனாசே கேக்குறாரு, ஆண்டவரே நான் உங்க தொழுது கொள்ளணும், உங்க நாமத்தை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அதை ஏண்டா கேக்குற மனாசே, என் நாம அதிசயம் தான், என் நாமம் அதிசயம், என்ன சொன்னேன், பிரமிப்பு பிரமிப்பு பிரமிப்பு, யெகோவா பிரமிப்பு, இருக்கிறவராகவே இருக்கிறவர், சாவாமை உள்ளவர், நித்தியம் உள்ளவர், அவருக்கு ஒரு நாளும் ஆமென் சாவு கிடையாது, மரணம் அவரை ஜெயிக்க முடியாது, பாதாளம் அவரை மேற்கொள்ள முடியாது. அவர் சொல்றாரு, என் நாமம் அதிசயம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மனோவா ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு அதிசயம்னு பேர் வச்சுட்டான். கைய தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, சிறையிருப்புல மீந்தவர்களை பார்த்து, சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவன். அல்லேலூயா. ஆமே, மோகன் சி லாசர் சொன்னனுக்கும் அவர் தான் தேவன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அவர் தான் தேவன். அல்லேலூயா. என் அன்பு தம்பி நரேந்திரன், சாரி ஐயோ சகோதரன், ஆமே, ஆமே சொல்லுங்க. என் அன்பு தம்பி அமித்ஷாவுக்கும் அவர் தான் தேவன், தம்பி தான் அவர் எனக்கு. ஆமே, என் அன்பு தம்பி அமித்ஷாவுக்கும் அவர் தான் தேவன், என் அன்பு அண்ணன் ஆமேன் மோகன் சி லாசருக்கும் அவர் தான் தேவன், என் அன்பு தம்பி ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவர் தான் தேவன். ஆமே,
அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, மாம்சமான யாவருக்கும் அவர் தான் தேவன். ஆமே சொல்றாரு, முழங்கெல்லாம் ஒரு நாள் முடங்கும்னு. இந்த வார்த்தை பொய்யா நிஜமா? இந்த வார்த்தை பொய்யா நிஜமா? இன்னும் முடங்கவே இல்லை சொல்லுங்கய்யா, கையை தட்டிருங்க. அல்லேலூயா. என்ன செய்யும்? முடங்கும். ஆமேன். ஒரு நாள் அவருடைய நாமத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா முழங்காலும் என்ன செய்யும்? முடங்கும், விடவே மாட்டேன். அதனால தான் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம். சரி, அவங்கள விட்டுருங்க, தம்பிமாருங்களை விட்டுருங்க. சரியா, தம்பிமாருங்களை விட்டுருங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஆமேன். இப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவோம். அல்லேலூயா. அதிசயமானவர் நம்ம வாழ்க்கையில. ஆமே. அதிசயமான காரியத்தை செய்யணும்னு சொன்னா, அதிசயம் என்னன்னு சொன்னேன், பிரமிக்கத்தக்க காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு சொன்னா, நம்ம கிட்ட அவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதை செய்ய அடிப்படையா, அடிப்படையில. ஆமே. நீங்க எதை இழந்து வந்திருந்தாலும் சரி, ஆமே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலிருந்து வந்து எதை இழந்து உட்கார்ந்துருந்தாலும் சரி, ஒரு நாளே காரியம் பிராக்டிக்கலா நம்ம செய்ய வேண்டிய நாளே காரியத்தை உங்க முன்னாடி வச்சிடறேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நடக்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அதிசயமாக நடக்கும். சில நேரம் எல்லா கதவும் அடைப்பாருங்க, அது கூட அதிசயம்தான். ஆமையா. சில நேரம் எல்லா கதவையும் லாக் பண்ணுவாரியா, டக்கு 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 டக்குன்னு போய் எந்த வாசலுக்கு முன்னாடி போய் நின்னாலும் எல்லா கதவும் லாக் பண்ணப்படும். நான் சொல்கிறேன், கத்துடைய ஊழியக்காரனா, அதுவும் அதிசயம்தான். ஏன் தெரியுமா? இந்த உலக கதவு திறந்திருந்தால் நீங்கள் அது வழியே போய் போய் வருவீங்க. ஆமே. என்ன செய்ய, கையை பாருங்க, என் கையை. இந்த உலக கதவு திறந்தாயா, அப்படி போய் இப்படி வர்றது, அப்படி போய் இப்படி வர்றது, இப்படி போய் அப்படி வர்றது, எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாரு. இப்ப அவரு ஒரு கதவை திறப்பாரு பாருங்க, அதுல போய்கிட்டே இருக்கலாம், திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. அவரு ஒரு கதவை திறப்பாரு பாருங்க, அதுல நீங்க போய்கிட்டே இருக்கலாம், திரும்பி கூட பார்க்க கூடாது. சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. திரும்பி கூட பார்த்துடக்கூடாது. ஏன் தெரியுமா சொல்றேன்? இங்கே திரும்பி பார்த்தா நமக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே அடைக்கப்பட்ட கதவுகள். அவர் ஒருத்தர் தான் நமக்காக கதவை திறந்து வைத்தார். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க பழகி கொண்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க. ஆமென். முதல் காரியம், அந்த அதிசயமானவர் என் வாழ்க்கையிலே, ஆமென், அதிசயமான காரியத்தை செய்யும்படிக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நான்கு இடத்தை கர்த்தர் எனக்கு இந்த நல்ல நாளிலே நினைவுபடுத்துவாராக. வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 9:23 வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 9:23. சீக்கிரமாக கடகடன்னு ஒரு 4-5 வசனங்களை தியானிப்போம். ஆமென். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆதியாகமம் 6:6. ஆதியாகமம் 6:13-16 வசனங்களை வாசிங்க. அதிகாரம் 13 முன்பாக வந்தது நான் சொல்றேன். கவனிங்க. அப்ப என்ன வாசித்தோம்? மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னாரு. ஆமென். நோவாட்ட சொல்றாரு, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. சொல்லுங்க. எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி, அதை உள்ளும் புறவுமாக கீழ்பூசு. அதை நீ பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் நீளம், அதன் அகலம் 50 முழம், உயரம் 30 முழமா இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, மேல்தட்டுக்கு ஒரு முழத்தை தாழ்த்தியே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து, கீழ் அறைகளை 2 தட்டின் அறைகளையும் 3 கட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஆமே. வானத்தின் கீழே சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களும் அழிக்க போதியா? போதியா. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க ஒரு வசனத்தை வாசித்தோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இங்க ஒரு மனுஷனை உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறேன். நோவாட்ட நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுங்கிறாரு.
எதுக்கு மழையை வர வைக்க போறாரு? இந்த பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிட்டு, மனுஷனுடைய அநியாயம் பெருகிட்டு, அதனால இந்த பூமியோடு கூட அவர்களை என்ன செய்ய போறேன், நிக்கிரகம் பண்ண போறேன், அதனால நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுனாரு. ஆமென். பேழைனா என்னன்னு தெரியாது யாருக்கு? நோவாவுக்கு. மழைனா என்னன்னு தெரியாது. ஆமீன். அழிவுனா என்னன்னு தெரியாது. அந்த ஆண்டவர் சொன்னாரு, நீ கொப்பேறு மரத்தை வெட்டிட்டு வா, அதனுடைய நீளம், அதனுடைய அகலம், அதனுடைய உயரம் இவ்வளவு இருக்கட்டும், இதெல்லாம் கீழும் பூசு மேலும் பூசு, கதவை ஒரு பக்கமா வைய, வெளியில போய் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஜீவ சந்துக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஜோடி ஜோடியா உள்ள வச்சிரு, மழை வரப்போகுதுன்னாரு. இது எதுவுமே நோவாவுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண. எதுவுமே அனோபாவுக்கு அனுபவம் இல்லை. இது இல்லை, எதுவுமே மழையை பார்த்தது இல்லை, பேழைய எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆமென். முதல் கப்பல் கம்பெனி வச்சிருந்தது நோவா தான். ஆமென். இந்த உலகத்துல முதல் கப்பல் கம்பெனி யாரு கூடது? முதல் கப்பல் கட்டினது யாரியா? வாவு சிதம்பரம் இல்ல. ஹல்லேலூயா. முதல் முதல், ஆமென், முதல் முதல் தண்ணியில, ஆமென், மிதந்தது யார் தெரியுமா? எந்த அறிவாளி, எந்த சயின்டிஸ்டும் கிடையாது, எங்க அப்பா நோவா. ஆமே. என் தகப்பன் நோவா. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன சொல்ல வர்றேன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. ஆமே. செஞ்சு முடிச்சிட்டாரு, மழை வந்துச்சு, கத்தர் பாதுகாத்தாரு. ஆமேன். 550 நாள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை வெளியே வந்தாரு, பலிபீடம் கட்டினாரு, கத்தரை தொழுது கொண்டாரு, சர்வாங்க தகன பலியை கொடுத்தாரு, பூமி எங்கும் பரவி பாய்ந்தார்கள். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. நடக்கணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில, ஆமேன், அதிசயங்களை நீங்க பார்க்கணும்னு சொன்னா, ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். யோவான் 11:40 உங்களுக்கு தெரியும். ஆமேன். அல்லேலூயா. 11:40 ஆண்டவர் சொல்லும் போது, ஆமேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை என்ன செய்வ? காண்பாய். மார்த்தாள் மரியாள்ட வாசல்ல கல்லறின் அருகே சொல்றாரு, நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமைய பார்ப்ப, அதிசயத்தை பார்ப்ப, உயிர்த்தெழுதலை பார்ப்ப. ஆமென். என்டையர்லி. ஆமென். அந்த ஹோல் பெத்தானியாவும் ஒரு அற்புதத்தை பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில அதிசயமான காரியம் நடக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள காணப்பட வேண்டிய முதல் காரியம், அசைக்க முடியாத, அழிக்க முடியாத, யாராலும் தகர்க்க முடியாத, யாரும் வந்து தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் பேரில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கத்தரை அப்படியே இருக்கிற வண்ணமாக விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு கண்மூடித்தனமான விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமேன். அங்கே லூக்கா 8:44 வாசிக்கும் பொழுது, ஆமேன், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆமேன், எந்த நம்பிக்கையோடு, எந்த விசுவாசத்தோடு புறப்பட்டு போய் அந்த கூட்டத்தின் நடுவிலே, ஆமேன், அவளுக்கு இருந்த ஒரு விசுவாசம், என் தாய்க்கு இருந்த ஒரு விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஆகிலும் நான் தொடுவேன் என்று சொன்னால் நான் சுகமாவேன். கையை உயர்த்தி ஆமென். இந்த விசுவாசம் இருக்கா நமக்குள்ள? இந்த விசுவாசத்துல நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதம் வளர்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. அம்மாக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க, நடக்கவே முடியல. 12 வருஷமா உதிர போக்கு, 12 வருஷமா தன் சரீரத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் போயிட்டு இருக்குது, நடக்க முடியல, ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அந்த தாய்க்கு இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் இயேசுவை விட்டுட்டேன்னா நான் என்னைக்குமே அவரை பார்க்க முடியாது. இன்னைக்கு என் ஊர்ல அவரை விட்டுட்டேன்னா இனிமே எப்ப என் ஊருக்கு வருவார்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட பேச வேண்டியதில்லை, அவரை பார்க்க வேண்டியதில்லை, அவர் சரீரத்தை தொட வேண்டியதில்லை. ஐ டோன்ட் வாண்ட் எனி, தேவையில்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், அவர் 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 அவருடைய சரீரத்திலிருந்து தொங்குற ஒரு சால்வையின் ஒரே ஒரு நூல், ஒரு நூல், ஒரு நூல் என் சரீரத்தில் பற்றுச்சுன்னா என் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா.
கை தட்டி இருங்க. ஆமே, என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த கால வேளையில, இந்த ஆராதனை நாள்ல, ஆமேனுடைய பிரகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காய் வந்து அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வேலைக்காரனாய் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில வரும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், அதிசயங்களை தொடர்ந்து சந்திக்க நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் கர்த்தர் நம்மை எண்ணுவார். அவருடைய அதிசயமான காரியங்களை, அவருடைய அதிசயமான கிரியைகளை பார்க்க நம்மை பாத்திரவான்களாக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் நடக்கணும்னு விரும்புகிற ஆள்லாம் விசுவாசத்துல வைராக்கியமா இருக்க. நம்பர் டூ, ஆமென், அல்லேலூயா. நம்பர் டூ, தேங்க்யூ. ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். ரெண்டு ராஜாக்கள் ஆமென் மூன்றாவது அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் என்ன செய்யுங்க? வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கில் எங்கிலும் என்ன செய்யுங்க? வாய்க்கால்களை சொல்லுங்க. இந்த பள்ளத்தாக்கில் எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். மழையையும் காண மாட்டீர்கள். பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள், நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும், உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அதிசயத்தை பார்க்கணும்னு விருப்பம் இருக்கா? ஆமே. அவர் சொன்னாரே, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு. அது இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறலையே, இன்னும் நான் அதை சந்திக்கல, இன்னும் நான் அந்த இடத்துக்கு வரலையே அப்படின்னு இன்னைக்கு நீங்க ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா, கர்த்தருடைய வேலைக்காரனா சொல்றேன், நம்பர் ஒன், அசைக்க முடியாத விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. ஒரு நூல்ல ஒரு அம்மா சுகமாச்சுன்னு சொன்னா, ஆமே, ஒரு நூலில் ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை மாறுதுன்னு சொன்னா, சிலுவையில் அவரவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரே, என் வாழ்க்கை மாறாதா? என்ன விசாரிக்க மாட்டாரா? என்ன கவனிக்க மாட்டாரா? என் காரியமா வரமாட்டாரா? எனக்கு முன்னாடி நிக்க மாட்டாரா? நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். கைதட்டி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நிபந்தனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமே. மோவாப் ராஜா மேல யுத்தம் பண்ண இஸ்ரவேல் ராஜா யூதாவின் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவையும் கூட்டிக் கொண்டு வனாந்தர வழியா 3 நாளா 7 நாள் அலைறாரியா? மோவாப் மேல யுத்தம் பண்ண இஸ்ரவேல் ராஜா, ஆமே, யூதாவின் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவையும் கூட்டிக் கொண்டு 7 நாள் வனாந்தரத்துல அலைறாங்க. ஆமே, அல்லேலூயா. அலைறாங்க, கடைசியில குடிக்க கூட தண்ணி இல்லை, குடிக்க கூட தண்ணி இல்லை. இப்ப இந்த யூதாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து சொல்றாரு, அப்பா, இங்க ஒருத்தர் இருக்கிறான், பேர் எலிசா, போய் கேட்போம். அவர் யார் தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவர். எலியாவின் கைகளுக்கு நம்ம போய் கேட்போம் அப்படின்னு அங்க போய் விடாய்த்து சோர்ந்து போய், ஆமென், விடாய்த்து சோர்ந்து போய், தாகத்தால வறண்டு போய், ஆமென், 3 ராஜ்யங்கள் 3 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 பேர் டீமோட, ஆமென், தாகத்தால துவண்டு போயிட்டான். இப்ப யார சந்திக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய வாயாகிய, ஆமென், எலிசாவை சந்திக்கிறாங்க. எலிசா சொல்றாரு, வனாந்தரம் என்னதாம்மா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வனாந்தரம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வனாந்தரத்தில் நிக்கிறீங்களா? வறண்டு போயிருக்குதா வாழ்க்கை? ஆமே. கேள்விக்குறியா நிக்கிறீங்களா? ஒன்னே ஒன்னு செய்யுங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க. ஆமென். ஒன்னே ஒன்னு செய்யுங்க, உங்க தகப்பனா சொல்றேன், கர்த்தருடைய அத்தனை வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சிருங்க. வனாந்தரம், வெட்டாந்தர, வெட்ட வெளி. எலிசா சொல்றாரு, அப்படியே உங்க டீம் நிக்கிற இருக்கிறாங்க இல்லையா, நிக்கிறாங்க இல்லையா, அப்படியே அவங்க காலுக்கு கீழே எல்லாத்தையும் நோண்ட சொல்லிட்டு. ஆமே. எலிசா சொல்றாரு, அப்படியே அந்த டீம் அப்படியே நிக்கட்டும், 3 டீம் அப்படியே நிக்குது. ஏன் விடாயித்து போயிருக்கீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் சோர்ந்து போறீங்க? ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, யுத்தம் கர்த்தருடையது,
யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய. சோர்ந்து போகாதீங்க. இப்ப நான் சொல்றதை செய்வீங்களா? நான் சொல்றதை செய்வீங்களா? போய் சொல்லக்கூடாது. எலிசா கேட்கிறாரு, நான் சொல்றதை செய்வீங்களா? எல்லாரும் செய்வோம். என்ன செய்றீங்க தெரியுமா? வச்சிருக்கீங்களா ஈட்டி கடப்பாறையில வச்சிருக்கீங்களா? என்ன செய்யுங்க? நீங்க சுத்தி யாரெல்லாம் நிக்கிறீங்களோ உங்களை சுத்தி சுத்தி பள்ளத்தை தோண்டுங்க. பைத்தியக்காரனா இருக்கிறான். அல்லேலூயா. நானா இருந்தா கேட்டிருப்பேன். பாறை சரளையா இருக்கு. ஆமே. தோன்றதான் தோன்றது போயா. ஆமே. வரமாட்டேக்கி வரமாட்டேக்கி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வனாந்தரத்திலே நின்றிருந்தாலும், ஆமென், அல்லேலூயா, வழியே இல்லாத சூழ்நிலையிலே வந்து அமர்ந்திருந்தாலும், இனி நான் என்ன செய்வானோ என்கிற கேள்விக்குறியோடு கூட இந்த இடத்திலே அமர்ந்திருந்தாலும், இனி அவ்வளவுதான், இனி எல்லாமே அவர் தான், இனிமே அவரை விட்டா கெதி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அமர்ந்திருந்தாலும், நான் சொல்லுகிறேன், நன்மைக்கே ஒன்னே ஒண்ணு செய்ய. ஆமேன். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க. நானே சோர்ந்து போயிருக்கேன், நானே தாகத்துல இருக்கேன், நானே வனாந்தரத்துல கிடக்கிறேன், நானே அலையா அலைஞ்சு ஊரெல்லாம் அலைஞ்சு வந்திருக்கிறேன், இப்ப எங்க போய் தோண்ட? தோண்டு. ஈசாக்கு விட்டாரா தோன்றத? விட்டாரையா? ஈசாக்கு விட்டாரா தோன்றத? தோன்றத விட்டாரா? ஈசாக்கு தோன்றதை விட்டாரா? கோராகு புத்திரர் வந்தார்கள், பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், எபூசியர்கள் வந்தார்கள், எல்லாம் எங்க உள்ளதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆனா ஆக்சுவலி உண்மை என்ன? பத்திரம் யார் பேர்ல இருக்கு? பத்திரம் யார் பேர்ல இருக்கு? பத்திரம் யார் பேர்ல இருக்கியா? என் பேர்லயா? கொடுப்பீங்க நல்லா நீங்க. ஆமே. பத்திரம் யார் பேர்ல இருக்கு? அடுத்து தோன்றது மட்டும் விட்டுறாத. வேலையாட்களுக்கு கட்டளை இட்டாரு, நடக்க நடக்க தோண்டு, நடக்க நடக்க தோண்டு. இப்ப எது வரைக்கும் தோண்டும்? நான் சொல்றேன், எது வரைக்கும் தோண்டணும் தெரியுமா? சேபாவை பார்க்க வரைக்கும் தோண்டணும். கைய தட்டிருங்க. அல்லேலூயா. முதல் தோண்டல்ல ஏசேக்கு வரும், ரெண்டாவது தோண்டல்ல சித்தன்னா வரும், மூன்றாவது தோண்டல்ல தேசத்துல இடம் உண்டாக்க, விசாலம் உண்டாக்க என் தேவன் எனக்கு ஒரு இடம் உண்டாக்கும்படி ரெகபோத் உண்டாகும். தோன்றத நிப்பாட்டிராத. எதை பார்க்க வரைக்கும்? சேபாவை பார்க்க வரைக்கும். அல்லேலூயா. நீங்க சேபாக்குள்ள போகும்போதே இந்த கோராகின் புத்திரர்களும் இந்த பெலிஸ்தியரும் பொறாமைக்காரர்களும் அங்கலாய்ப்புக்காரர்களும் நேரா நம்ம வீட்டுக்கு சோறு திங்க வருவாங்க. என்ன சொன்னேன்னு புரிஞ்சுட்டீங்களா? உங்களை துரத்தினவர்கள், உங்களை வெட்கப்படுத்தினவர்கள், உங்கள்ட்ட இருந்து புடுங்கினாங்கல்ல சகோதரி, உங்களுக்கு தாண்டவர் பேசிட்டு இருக்காரு, உங்கள்ட்ட இருந்து புடுங்கினாங்கல்ல அவங்க, நீங்க தோன்றது நிப்பாட்ட கூடாது. நீங்க தோண்ட 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 அப்படின்னு என்ன தெரியுமா? ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது, ஆராதனையில கலந்து கொள்றது, ஊழியத்துல பங்கு பெறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரனிடத்திலே பங்கிட்டு கொள்ளுங்கள். என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவா என்ன சொன்னார் தெரியுமாயா? ஆமென். உன் சத்துருவிடத்துல கொள்ளையிட்டத உன் சகோதரனிடத்துல ஷேர் பண்ணி அடிறானார். எதையாவது பிளான் பண்றானா? ஆமே. அல்லேலூயா. பரத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் இந்த பூலோகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். சொல்லுங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீங்க விடாய்த்திருந்தாலும் சரி, சோர்ந்து போயிருந்தாலும் சரி, கண்ணீரோட உட்கார்ந்தாலும் சரி, வனாந்தரத்துல நின்றுட்டு இருந்தாலும் சரி, குழிய தோன்றதை விட்டுறாதீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பள்ளத்தை தோண்ட சொல்லு எலிசா. பள்ளம் தோண்டுனாங்க. ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு இரவு, வெறும் 8 மணி நேரம். சாயங்காலம் தான் இது நடக்குது, சாயங்காலம் தான் இது நடக்குது.
ஒரே ஒரு இரவு அவன் விடிய காலம் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. விடிய காலம் தேசத்தை கர்த்தர் தண்ணீராக நிரப்பினார். பயப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு நல்ல சமாரியன் நமக்கு இருக்கிறார். ஒரு நல்ல சமாரியன், என்னை காயம் கட்டுகிறவர், என் காயத்தில் எண்ணெய் வார்க்கிறவர், என் காயத்தில் திராட்சை ரசத்தை வார்க்கிறவர், அவருடைய வஸ்திரத்தை கிழித்து என் காயத்தை கட்டுகிறவர், சத்திரத்தை தேடி அலைந்து என்னை சேர்க்கிறவர், என்னோடு கூட ஒரு இரவு முழுவதும் தங்கி மறுநாள் அவர் புறப்பட்டு போகிறவர், திரும்ப வந்து எனக்குண்டான கூலியை சத்திரக்காரனிடத்தில் செலுத்துகிற ஒரு நல்ல சமாரியன் எனக்கு இருக்கிறார். யார் உங்களை கண்டு பக்கமாய் விலகி போனாலும் சமாரியன் விலக மாட்டான். யார் உங்களை குற்றவியலும் கொலையுமாய் விட்டு போனாலும் ஆமென் ஆசாரியன் விலகி போகலாம், லேவியன் விலகி போகலாம், சமாரியன் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். உங்கள் மேல் மனதுருகுகிற தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே 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 தன் ஜீவனை கொடுத்தார். சும்மா இல்ல, சும்மா இல்ல இந்த வாழ்க்கை. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கீழ்ப்படியுங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆமென். யோசுவா ஆமென் 21:5 சொல்றாரு, நீ என் மீது அன்பு கொண்டு மோசே உனக்கு கட்டளையிட்ட வழிகளிலெல்லாம் நடந்து கற்பனைகளை கை கொண்டு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்னை நீ சேவிக்கும் போது 8 மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் வெள்ளியோடும் பொன்னோடும் பொருளோடும் வெண்கலத்தோடும் இரும்போடும். இரண்டாவது காரியம், நீங்க அதிசயத்தை பார்க்கணும்னா ஆமே டோட்டல் சரண்டர் சொல்லுங்க எல்லாரும். டோட்டல் சரண்டர், அன்கண்டிஷனல் சரண்டர் சொல்லுங்க. அந்த வார்த்தையை அன்கண்டிஷனல் சரண்டர். அண்டர் என்ன தருவீங்க, ஏது தருவீங்க? சட்டை இல்லை அண்டர், பேண்டே இல்லை அண்டர், போடுறதுக்கு பெல்ட் இல்லை அண்டர், நல்ல செருப்பு கூட இல்லை அண்டர். அல்லேலூயா. நாம நான் சொல்லலை, அப்படி துப்புவார் அவர் மேலே துப்பாடுவார். ரத்தத்தை கொடுத்து கிரயத்துக்கு பத்திரம் போட்டு ஆமேன் பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். சட்டை இல்லை, துணி இல்லை, சோறு இல்லை, சம்பளம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, செருப்பு இல்லை, ஆமே விளக்குமாறு இல்லை. அல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க. ஆமே எல்லாத்தையும் தருவார். ஆமே செருப்பு கேட்டால் செருப்பு தருவார், விளக்குமாறு கேட்டால் விளக்குமாறு தருவார், என்ன கேட்டாலும் தருவார். அல்லேலூயா. அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, கர்த்தர் கூட இருக்காங்க. ஆமே அன்கண்டிஷனல். சோர்ந்து போய் தான் வந்தான், விடாய்த்து போய் தான் வந்தான், ஆனாலும் எல்லாரும் பள்ளத்தை விட்டுனாங்க, கீழ்ப்படிந்தார்கள், தேசம் தண்ணீரால் நிறம். நம்பர் 3 அதிசயத்தை பார்க்கணும்னா என்ன செய்யணும் வாசிங்க. ஆமே ஹாலேலூயா, தேங்க் யூ ஹோலி ஹோஸ்ட். 25 ஆமென் சாரி ஏசையா 40:31 வாசிக்க கேட்போம். ஏசையா 40:31 வாசிங்க. நாளே காரியம் முடிச்சிடறேன். ஆமென் ஹாலேலூயா. ஏசையா 40:31 வாசிங்க. ஆமென் வாசிங்கயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. புது பலன், என்ன பலனாமா? புது பலன். ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருக்கவங்களை பார்த்துருக்கீங்களா? ஆஸ்பத்திரியிலிருந்து வருவாங்களா, அவங்கள பார்த்துருக்கீங்களா? என்னையவே 2-3 தடவை பார்த்துருப்பீங்கல்ல. ஆமே ஹல்லேலூயா. பெட்ல இருந்து எழுந்த உடனே எப்படி இருப்பையா? ஆமே இப்பெல்லாம் சாப்பிடுறீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது ஆமே வாத்து முட்டை வரும், ஜூஸ் வரும், ஆமே சூப்பு வரும், இல்லைம்மா நீங்கள் வேறு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவீங்க. காலையில் இட்லி கொடு, சாம்பார் கொடு, பயிர் கொடு, அப்புறம் ஆமே எல்லாம் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்களா? ஆள் ஒரு சுத்து பெருத்துருவார், ஆள் ஒரு சுத்து பெருத்துருவார், அப்புறம் தான் எழுந்து ஓடுறதுக்கு பலனாக இருக்கும் பாருங்க. ஆமே அப்போ அந்த பெட்டில் இருக்கிற நேரம் என்ன நேரம், என்ன நேரம்? ரெஸ்ட், நல்ல ரெஸ்ட். என்னம்மா? ஆமே நல்ல ரெஸ்ட் நேரம். அப்படின்னு சொல்றாரு,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படிப்பட்ட பலனை அடைவார்களாமா? புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். யோசேப்பு தன் வாழ்க்கையில உயர்த்தப்படும்படிக்கு 13 வருடம் காத்திருந்தார். தாவீது தகப்பன் தாவீது ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வரும் வரைக்கும் அவரும் ஒரு 13 ஆண்டு காலம் காத்திருந்தார். மோசே ஆமென் கர்த்தருடைய தரிசனத்தில் கர்த்தருடைய எண்ணத்தில் இருந்த அந்த சிந்தை செயல் உருவாக்கம் பெற ஆமென் மோசேயின் மீது அதை செயல்படுத்த மோசேயை 40 ஆண்டு காலம் ஆமென் அல்லேலூயா தன் மாமனார் வீட்டில் காத்திருக்க வைக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க, ஆமென் தானியேல் சற்று காத்திருக்கிறார், ஆமென் யோசேப்பு காத்திருக்கிறார், தாவீது காத்திருக்கிறார், the potential leader the Moses will waiting in the presence of the Lord காத்திருக்கிறார், ஆமென். என்ன நடந்து இவங்க வாழ்க்கையில என்ன நடந்து தெரியுமா? யாரும் அசைக்க முடியாத இடத்துக்கு போனாங்க. கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்துல யாரும் தொட முடியாத இடத்துல நின்று கொண்டிருந்தார்கள். யாரும் தொட முடியாத இடத்துல அசைக்க முடியாத ஆமென் இடத்துல நின்று கொண்டிருந்தார்கள். சொல்றேன், மூணாவது காரியம், அவசரப்படாதீங்க. அதிசயம் நடக்கணும்னா அவசரப்படாதீர்கள். ஆமென், அதிசயம் நடக்கணும்னா அவசரப்படாதீர்கள். உங்களாலையும் அதிசயம் செய்ய முடியும். ஆமென், உங்களாலையும் அதிசயம் செய்ய முடியும். அதுக்கு நிறைய பேங்க் இருக்கு, வாங்கி ஏதாச்சும் ஒரு அதிசயம் செஞ்சிடலாம். நல்லா கவனிங்க, கர்த்தர் செய்யணும். ஆமென் வரலையே? ஆண்டவர் செய்வார், கர்த்தர் செய்வார். விசுவாசம் இருக்கா? ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். ரெண்டு, கீழ்ப்படுகிறவனுக்கு தான் பள்ளத்தாக்கு நிரம்பும். கீழ்ப்படுகிற ஆளுக்கு தான் வனாந்தரத்துல கூட தண்ணீரை பார்க்க முடியும். வெட்டாந்தரையில தண்ணீரை பார்க்கணும்னா யூ ஷுட் ஒபே, யூ மஸ்ட் ஒபே, சொல்லுங்க, எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? சிஸ்டர், யூ ஷுட் வெயிட், வெயிட். ஊரை விட்டு போயிருந்து பிளான் பண்றீங்கல்ல, நடக்காது. ரைட் டவுன் இன் யுவர் டைரி, எழுதி வச்சுக்கிடுங்க. போயிடலாம், முடிச்சிடலாம் நினைக்கிறீங்க, நடக்காது. ஏன்னா உங்களுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்று கூட தவறி கீழே விழாது. அவ்வளவும் நிறைவேற்றுவாரு, அவ்வளவும் நிறைவேற்றுவாரு, அவ்வளவும் நிறைவேற்றுவாரு, அவ்வளவு நிறைவேற்றுவார், அவ்வளவு நிறைவேற்றுவார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. காத்துருங்க, காத்துருங்க. யோசேப்பை உயர்த்தினவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. தாவீதை தகப்பன் தாவீதை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்குமென்னு சொன்னவர் ஸ்டீல் நவ் அலை உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிற விசுவாசம் இருக்கா? உயிரோடு இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். புதிய காரியங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? விசுவாசி, கீழ்ப்படி, காத்திரு. சொல்லுங்க, பக்கத்துல பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அக்கா எக்கா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விசுவாசி, கீழ்படி, காத்துரு. அதை விட என்ன வேலை? சுவாலி, அல்லேலூயா, ஆமென். அதை விட என்ன வேலை? சுவாலி, அல்லேலூயா, ஆமென். விசுவாசி, கீழ்படி, காத்துரு. கடைசியா ஒண்ணு செய்வீங்களான்னு கேளுங்க, பக்கத்துல கேளுங்க, செய்வீங்களா? இப்ப சொல்றத செய்வீங்களா? இது மூணும் செஞ்சிருவோம் பாஸ்டர். இப்ப நீங்க சொல்ல போறீங்களா? அது ஒண்ணுதான் கஷ்டம். ஆமென், இது மூணும் இப்பவே ஆட்டோமேட்டிக்கா இது மூணும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னது? விசுவாசிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், காத்திருக்கிறது. என்ன போல யாரு இருக்கா? வெகு வருஷமா காத்திருக்கிறேன், அதெல்லாம் சொல்லிடுறீங்க. இப்ப நான் ஒன்று, இது மூணையும் மெருகேற்றுக்கிற
இதுக்கு மூணுக்கும் பதில் செய்கிற, இதை மூணையும் தாங்குகிற, கவனிங்க என்னைய, இது மூணையும் தாங்குகிற, இதுக்கு மூணுக்கும் அஸ்திபாரமா இருக்கிற, ஆமேன், இதுக்கு மூணுக்கும் பயங்கர பேலன்ஸ் சேர்க்கிற, இது மூணையும் அழகுபடுத்துகிற, இதை மூணையும் மெருகேற்றி ஆமேன் பரலோகத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிற நாலாவது ஒரு காரியம், அதுதான் அவர் அதிசயமானவரா காமிக்க போற காரியம், ஆமேன், அதுதான் அவரை என் கண்கள் அதிசயமானவரா பார்க்க வைக்கிற காரியம், அதை என்னால தொடர்ந்து செய்ய முடியுமா? அல்லேலூயா, செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்க்கணும் என்னன்னு தான். அப்படிதானே உட்காந்துருக்கீங்க? ஆமேன், அல்லேலூயா. ஆதியாகமம் 32:9 வாசிங்க. ஆதியாகமம் 32:9 வாசிங்க. ஆதியாகமம் 32:9 முடிக்கிறேன். ஆதியாகமம் 32:9 சீக்கிரமா வாசிங்க. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனும் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, வாசிங்கயா, அடியேனுக்கு தேவரீர் காட்டின எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்திற்கும், உடையவனானேன், கைகளை தட்டி ஆண்டுடி நாமத்தை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது காரியம் என்ன தெரியுமா? ஜெபிக்க முடியுமா உங்களால? அதான் கேட்டேன். நாலாவது காரியம் என்ன தெரியுமா? அதிசயம் நடக்கணும்னா வேண்டான்னு பேசுவான், அதிகால ஜெப இனத்துக்குன்னு பேசுவான், அவன்லாம் இங்க வர சொல்லுங்க திருப்பூருக்கு, நானும் யூடியூப்ல தான் பேசுறேன். ஆமேன். எவன்லாம் அதிகால ஜெப வேண்டான்னு சொல்றான், அவனை இங்க வர சொல்லுங்க. என்ன இன்னுமே ஜெபம்லாம் எதுக்குன்னு சொல்லுவான், அவனை இங்க வர சொல்லுங்க. ஜெபம் எதுக்குன்னு நான் சொல்றேன், பின்னாடி ரெண்டு பெரம்பில் போட்டு. ஆமே, அல்லேலூயா. ஒரு தனி மனிதன் தெய்வத்தோடு உறவு கொள்ளுகிற இடம் ஜெபம். ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் தெய்வத்தோடு பலன் கொள்ளுகிற இடம் ஜெபம். ஒரு தனி மனிதன் சொந்த வாழ்க்கையை யாரிடமும் சொல்ல முடியாத, பகிர்ந்துக்க முடியாத விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிற இடம், தெய்வத்திடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற இடம் ஜெபம். இன்னும் எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், ஆமேன், இந்த சரீரத்திற்கு எப்படி ஆமேன் சாம்பாரும் பிரியாணியும் பெரிய பலனை கொண்டு வருகிறதோ, அதுபோல உள்ளே இருக்கிற ஆத்துமாவுக்கு புஷ்டியை உண்டாக்குவது பலன், விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆமேன், சத்தியம், ஆமேன், அவர் மேல் கொண்டிருக்கிற அலாதி நம்பிக்கை. ஆமேன். மனாந்தரமாகட்டும், விரக்தியாகட்டும், பிரச்சனையாகட்டும், இழப்பாகட்டும், போராட்டங்களாகட்டும், வாட் எவர் இட் மேபி, என்ன கழுதை ஆகட்டும், தம்பி ஜீசஸ், ஆமே, என்ன வேணாலும் ஆகட்டியா, ஆமே. எங்க அண்ணன் ஒரு பாட்டு எழுதுறாரு, என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதும் ஐயா, அண்ணன் தண்ணி ஆகாரம் சோறு கூட இல்லாம, சுடுதண்ணி கூட இல்லாம போய் தொலை. அல்லேலூயா, ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஆமே, என்ன சோறு பத்தி பேசினா ஆமேன் வரமாட்டேங்கி, ஏத்தா சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. அப்படியா விட்டுற போறாரு பட்டினியோட? அப்படியா விட்டுற போறாரு? கொரோனால எப்படி சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்கா? அவரு இப்ப சொல்லுங்க, அவர் அதிசயமானவர். என்னையா சுகுணாக்கு எப்பயா நீங்க கறி வாங்கி கொடுப்பீங்க? இல்லையா? அப்போ எப்போதும் வாரத்துக்கு ஒரு நாள் தானே கொரோனால? என்னடா சுகுணா, இந்தமாதிரி டெய்லியும் கொரோனா வரட்டும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்படி சாப்பாடு கொடுத்தாரு நமக்கு? பாட்டா எழுதணும் இல்லையா? ஆமே, ஆமே, பாட்டா வருது எனக்கு. ஆமே, சாப்பாடை சாப்பிட்டுட்டு உட்காந்து பாட்டு ஒரு 6-7 பாட்டு தட்டி எரிஞ்சிட்டோம், காசு இல்லை இல்லைன்னா போட்டுருவேன். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. ஜெபம், இந்த மூணையும் மெருகேற்றுறது ஜெபம். ஜெபிக்கணும். யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே வந்துட்டாரு, ஜெபத்துக்கு வந்துட்டாரு. ஆண்டவரே நீங்க போகும்போது எனக்கு சொன்னீங்களே, நான் உன்னை தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன். நீங்க இந்த 20 வருஷம்
லாபான் என் தாய் மாமா வீட்டில் எனக்கு பாராட்டின இரக்கத்துக்காக, சத்தியத்துக்காக, கிருபைக்காக உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன். வெறுங்கையா போன என்ன ஐயா, கிரகிக்க முடியாத நன்மைகளை செய்தேன். கிரகிக்க முடியாத காரியம் என்னுடைய வாழ்க்கையில செய்கிற ஆண்டவர். ஆமென். வாசி, இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ஆமென். ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்தில் அன்னாள், ஆமேன், தன்னுடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்களாமா சொல்லுங்க. அன்னால் தன் இருதயத்தை என்ன பண்ணாங்களாம், ஊற்றினார்கள். அன்னால் என்ன செஞ்சாங்க, ஜெபம், ஆண்டவர் மேலே விசுவாசம் தான், விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு ஏதாச்சும் செஞ்சிருவாரு, இனி எல்கானாவை என்ன செய்ய மாட்டேன், இனி எல்கானாவை போய வேலையை பார்த்துட்டு. எல்கானா வந்தார், வருஷம் வருஷம் வருவார் சொல்லுவார். என்ன சொல்லுவார், அம்மா ஒன்றும் கவலைப்படாத, பெண்ணி நாள் வருத்தப்படுத்திட்டாளா, பைத்தீங்க, கவனிங்க, பைத்தியகாரி, அவ அப்படிதான் பேசுவோம், அவ குணந்தா உனக்கு தெரியுமே, சொல்லுங்க சொல்லுங்க, அவ குணந்தா உனக்கு தெரியுமே, விட்டு, நான் உனக்கு 10 பிள்ளைக்கு சமம் இல்லையா, இப்படியே ஒரு 10 வருஷத்தை ஓட்டினாரு, சரியா. ஒரு நாள் அண்ணாளம்மா, ஒரு நாள் அண்ணாளம்மா எல்கானாவை பார்த்து, நீங்க எல்லாம் செய்வீங்கல்ல வீட்டில், வாயை திறந்த செவில் அந்துரும், நாம வாயை திறந்தேனா செவில் அந்துரும், பேசாம போ, பெண்ணி நாளோடைய விருந்து கொண்டாடு, பலியிடு, என்னமோ செய்ய, நான் இப்ப போற இடம் வேற. ஹல்லேலூயா, ஐயா தட்டி சொல்லிருங்க, நான் இப்ப போற இடம் வேற. எங்கடி போற, நேர போனாங்க, ஆமே, போய் இருதயத்தை ஊற்றுனாங்களா. வசனம் சொல்லுது ஜபத்துக்கு இன்னொரு பேர் என்னதுமா, இருதயத்தை, ஜபத்துக்கு இன்னொரு பேர் என்னது பிரதர், சாத்திராக்கு பிரதர், இருதயத்தை. என்ன பிரச்சனையாகட்டும் பிரதர், என்ன வேணாலும் நீங்களும் பாலாமணி அக்காவும் கதவை சாத்தி கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிடுங்க. எந்த சம்பவம் உங்களை பாதிச்சதோ, எந்த சம்பவத்தில் நீங்கள் வேதனை அடைஞ்சிங்களோ, எந்த சம்பவத்தில், அமீன், எந்த காரியத்தில் உடைஞ்சு அவமானப்பட்டீங்களோ, யூ கோ அண்ட் சிட், அமீன், தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். தட் இஸ் கால்ட் பிரேயர். எஸ், பிரேயர், அமீன், அமீன், பிரேயர். எஸ்தர் மொர்தெகாயும் ஜெபம் பண்ணாங்க, காரியம் மாறுதலாக முடிஞ்சிருச்சு. பவுலும் சீலாவும் அடிச்சு துவைச்சு தொங்க விட்டு தொழுமரத்துல கட்டி இருக்கிறாங்க. பால் அண்ட் சைலஸ் துவைச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க. கிரேக்க சாம்ராஜ்யம் ஜெயில, அவர்கள் ஜெப வேலை வந்தபோது ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயம் நடந்தா இல்லையா? ஆமென். பேதுருவ புடிச்சுட்டு போயிட்டாங்க, சபையார் எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க, அதிசயம் நடந்துச்சா இல்லையா? ஆமென். நடந்துச்சா இல்லையா? ஆமென். அப்ப நான் நினைக்கிறேன், இந்த மூணுக்கும் மிக அஸ்திபாரமே ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வந்துறியா? ஜெபம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படுதல் வந்துடும். ஆமென். ஜெபம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா காத்திருப்பு வந்துடும். இது மூணும் நடந்துருச்சுன்னா நடந்துடும். ஹல்லேலூயா, சொன்னீங்களே, அதுக்கு மட்டும் எனக்கு நேரமே இல்ல பாஸ்டர், அதுக்கு மட்டும் எனக்கு நேரமே இல்ல பாஸ்டர். நேரம் இல்லாதவங்களை கை தூக்குங்க, நீங்க இருக்கவே வேண்டாம், போயிருங்க, நேரம் இல்லாதன்னு சொல்றங்க கை தூக்குங்க, எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்றங்க கை தூக்குங்க, தூக்க மாட்டேங்க, நீங்க என்ன போயிருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி தூக்குவீங்க, நேரமே இல்லை, அப்புறம் இங்க இருக்கு, நேரமே இல்லை, அப்புறம் இங்க இருந்துகிட்டு நேரத்தோட போயிருங்க. உங்களை சபிக்கல, நீங்க நல்லா இருக்கணும்னு ஆதங்கப்படுறேன். ஏன்னா பாஸ்டர் அண்ணன் சொல்லிட்டு போனாங்க, உனக்கு ஆண்டவர் நல்ல ஜனத்தை தந்திருக்கிறாரு, நல்ல மந்தையை தந்திருக்கிறாரு. ஆமா, ஜாக்கிரதைப்படுத்தி கூட்டிகிட்டே போயிட்டுரு. போகும்போது பாஸ்டர் அண்ணன் சொல்லிட்டு போனாங்க,
நல்ல ஜனத்தை தந்திருக்கிறார், உற்றாத கை உற்றாத தடவி கொடுத்துடாத, தட்டி கிளப்பி கூட்டிட்டு போ. தடவி கொடுத்துட்டேன்னா எங்கேயாச்சும் விழுந்துருவாங்க, தட்டி கிளப்பி கூட்டிட்டு போ. ஆமே, கூட்டிட்டு போய்க்கேறு, போய்க்கேறு, வெகு தூரம் போகணும், போய்கிட்டு. ஆமே, கத்தருவோம் சபையை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அநேகர் அந்த இடத்த தேடி வரப்போறாங்க. அநேகர் அந்த இடத்துல ஆர் தங்கி இருப்பாங்களாமா? இங்க இங்க ஜனங்க தங்கி கிடப்பாங்களாமையா? அதானே நமக்கு கொடுத்த தரிசனமே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனமே அதானே. ஆமென். இங்க அனுப்பும் போது கர்த்தர் நம்மளை அப்படி சொல்லி தானே அனுப்புனாரு. அல்லேலூயா, 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 ஆமென். ஆனா அவங்க ரெண்டு பேரும் தம்பி பாஸ்கர் வீட்டுல தங்கி இருந்தாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை, ஐயோ ஐயா எல்லாம் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் ஆயிருச்சியா. ஆமென், அல்லேலூயா. நல்ல ஏசி ரூம்ல அழகா தங்கி இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாலே நாள், நாலு நாலு காரியம் சொல்லுங்க எல்லாரும். அதிசயம் நடக்கணுமா? வனாந்தரத்தில் நிற்கிறீங்களா? விடாய்த்து போய் வந்திருக்கீங்களா? அதிசயம் நடக்கணுமா? நம்பர் ஒன், விசுவாசம். இன்னும் விசுவாசிங்க. நீங்க நல்ல விசுவாசி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னும் விசுவாசிங்க. இன்னும் ஆண்டவர் மேல நம்பிக்கை. நம்பர் டூ, கீழ்படிதல். பள்ளங்களை வெட்டுங்க. அது வனாந்தரமா இருந்த சோர்ந்து போயிருந்தாலும் சரி, நீங்க நிறுத்தாதீங்க, வெட்டுங்க. நம்பர் த்ரீ, காத்திருங்க. காத்திருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதிசயம் நடக்கும். உடனே நடக்காது. ட்ரிப்பு மூணு பாட்டில் போட்டால் தான் இருந்து வெளியே வர முடியும். போனோடனே டாக்டரை பார்த்த உடனே வெளியே அப்படி கை வச்சுட்டு வர முடியுமா? முடியுமா? முடியாது. ரெண்டு இன்ஜெக்ஷன் போடணும், ரெண்டு ஸ்கேன் எடுக்கணும். ஆமேன், ஒரு எம்ஆர்ஐ போகணும். ஆமேன், ஒரு நாலு பாட்டில் இறக்கணும். ஒரு மறுநாள் காலையில் அவர் வந்து பார்ப்பார். என்னையா பார்த்துட்டு ஓரளவுக்கு கண்டிஷனில் போய் வீட்டில் போய் கஞ்சியும் பாசி பயிரும் குடின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார் இல்லையா? இங்கே மட்டும்தான் வந்த உடனே இங்கே உள்ளுக்குள்ளே வந்துட்டாயா ஒற்றனே கையை வீசிட்டு போகணும். நடக்காது. நாம அதையும் சொல்லிடுறேன், விசுவாசிங்க, கீழ்படிங்க, காத்துருங்க, ஜெபிங்க. நாலே காரியம். நீங்கள் அதிசயத்தை பார்க்கலைன்னா என்கிட்ட வாங்க, நான் ஊரை விட்டு போயிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கும், நடக்கும். ஏன் தைரியம் அந்த வார்த்தை சொல்றேன் தெரியுமா? நடக்கும், அல்லேலூயா, நடக்கும, ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அப்படியே எழுந்து நிற்புமா? அல்லேலூயா. Thank you Jesus. Imagine me. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Pastor ma munadi vaanga. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Yesuve unnamame uyarano Hallelujah. Yesuve namame uyaranu alleluya unga namam uyaranu endru menmai adayanum paaduve paaduvom alleluya unga namam uyaranu endru menmai adayanum பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 யாவே அல்லே அல்லேலூயா யாவே அல்லே Hallelujah unga naamam uyaranu endru menmai adayanu paaduve paaduvo hallelujah unga naamam uyaranu endru menmai adayanu paaduve paaduvo hallelujah நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல செய்தியை, நல்ல வார்த்தையை ஆண்டவரே எங்க காதுகளிலே துணிக்கு பண்ணினே. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இடைப்பட்ட முடிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
உம்மை நம்புகிறதுல நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு கீழ்ப்படுகிறதுல நாங்கள் உத்தமமாய் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதத்துல ஆண்டவரே எப்பொழுதும் காத்திருக்கிறவளாய், புது பலன் அடைகிறவர்களாய், ஆண்டவரே நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறவளாய் எங்களை மாற்றுங்க அப்பா. நான்காவதாக அப்பா, ஆண்டவரே எப்பொழுதும் சமயம் எல்லா சமயத்திலும் ஆண்டவரே ஜெபத்தோடு இருக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உங்க பாதத்துல எப்பயும் உங்க காலை பிடித்து கொண்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல எங்களை ஊற்றி கொண்டே இருக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாழ்க்கையில சாமுவேலை போல தீர்க்க தரிசனங்களை அனுப்புவீரே ராஜா. அந்த நல் வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழாதே அப்பா. நீங்க வார்த்தையினால சொன்னத கரங்களினால நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில சொன்னதை இந்த நாளிலும் நாங்க கேட்ட சத்தியத்தின்படி நடப்போம் ஆண்டவரே. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லலாமா? ஆண்டவரே நீங்க பேசின வார்த்தை மனிதன் அல்ல ஆண்டவரே, நீங்க பேசின ஆண்டவரே சத்தியமுள்ள அந்த ஜீவனுள்ள உயிருள்ள ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிவோம் ராஜா, உம்மை விசுவாசிப்போம், உம்மை நம்புவோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில காத்திருப்போம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில நாங்கள் பெரிய காரியங்களை செய்வோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். பெரிய காரியங்களை நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நல்ல வார்த்தைகளை கொடுத்து அருமையான எங்கள் போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம், குடும்பத்தாருக்காக செபிக்கிறோம் ராஜா. முழு சபையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க மகிமைப்படுங்க. இந்த நாளிலும் வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவருடைய மேலும் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய அனாதி தீர்மானம் நிறைவேறுவதாக. இங்க இந்த நாளிலும் என்ன ஏக்கத்தோடு வந்தாங்களோப்பா, அதையெல்லாம் நீங்க நிறைவேற்றினீங்கன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் இருதயத்தின் பாரங்களை லகுவாய் மாற்றினீரே, கண்ணீரை துடைத்தீரே தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர இருதயங்களை ஆற்றினீரே, தேற்றினீரே அப்பா. உள்ள இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர அந்த புண்கள் ரணங்களை உம்முடைய கரத்தினாலே தொட்டு ஆற்றினதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உங்க வார்த்தையை வெளிப்படுத்தினீரே தகப்பனே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாளெல்லாம் இன்னும் உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்கள் சபையை இன்னும் ஆசீர்வதிங்க. இன்னும் புதிய ஆத்துமாக்களினால் எங்கள் சபையை நிறைத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களையே அப்படி நடத்துங்க ராஜா. உடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். கோராகின் புத்திரர்கள் வந்தால் ஆண்டவரே ஒரு நாள் வந்து எங்களோடு சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட சேபாவின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாவதாக. நாங்கள் வெற்றதை நிறுத்தவே மாட்டோம் ஆண்டவரே, காத்திருப்பதை நிறுத்தவே மாட்டோம், செபிக்கிறதை நிறுத்தவே மாட்டோம், கீழ்ப்படுகிறதை நிறுத்த மாட்டோம். ஜெயத்தை இயேசுவின் நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் அப்படி செய்து சேபாவினாலே சபையை நிரப்புவீராக, சபையின் பிள்ளைகளை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. நானும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எங்கள் சபையை இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரின் மூலம் திருநாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு தலையின் மீதும் தங்குவதாக, ரணங்கள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே குணம் உண்டாவதாக. உம்முடைய சரீரத்திலிருந்து வடிந்த அந்த இரத்தத்தின் ஆண்டவரே குணம் எல்லா தலையின் மேல வந்து லகுவாய் மாறட்டும் ராஜா. சேபாவை சுதந்திரித்துக் கொள்ள, கானானை சுதந்திரித்துக் கொள்ள எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பொறுப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர்